தளபதி நல்லா ஃபன்னா பண்ணியிருக்காரு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதியோட ஸ்லோ மூமெண்ட் ஆக்சன்ஸ் வேற லெவல், எதிர்பார்க்காத இது. நான் கூட நினைச்சேன் விஜய் சேதுபதி செட் ஆகுமானு, ஆனா வேற லெவல் ப்ரோ. உண்மையிலே வில்லன் கேரக்டர் விஜய் சேதுபதி, மாசான கேரக்டர் ப்ரோ. அது போக நம்ம விஜய் வேற லெவல், அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல் ப்ரோ, செம்மையா இருந்தது. அர்ஜுன் தாஸோட அவர் வந்து மாசா டெரரா அப்படியே பார்த்து பார்த்து ஒரு ஃபிக்ஸ் ஆகி, இப்போ திடீர்னு ஒரு ஜெயில் கேரக்டர்ல, ஒரு சின்ன வயசு கேரக்டர்ல பார்த்தது வேற லெவல்ல இருக்குது ப்ரோ. நினைச்சு பார்க்காத சீனு, நினைச்சு பார்க்காத கேரக்டர், ஆனால் வேற லெவல்ல மாசா இருந்தது ப்ரோ. ஒரு ஃபேன் பாயா தான் வந்த பிரதர், நான் நடிச்சிருக்கின்றதுனால வரல, சீரியஸா ஃபேன் பாயா வந்தேன். பயங்கரம் பிரதர், அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே வேற லெவல். நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு டிஃபரண்ட் பீப்பிளா பாப்பீங்க. இட் இஸ் பேசிக்கலி லைக் அந்த கரெக்டராவே வாழ்ந்திருப்பாங்க. சோ யா, விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரா? அவர் நடிக்கலங்க, அவர் வாழ்ந்திருக்காரு. எனக்கே நானே ரொம்ப ப்ரௌடா இருக்கு, லைக் ரியலி ரியலி ஹாப்பி. அதுதான் ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஐயோ அந்த கட்டு, ஐயோ அந்த முடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸைட் ஆயிட்டே இருக்கிறேன். மைனஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் படத்துல எதுவுமே இல்லை. ஒரு ஆஸ் அ தளபதி ஃபேன், ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த துப்பாக்கி கத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபேனுக்கு ஒரு நல்ல படமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் இல்லை, படத்துல படமே ஃபைட் தான். ஒரு ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, ஒரு ஒரு ஃப்ரேமு செதுக்கியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸு பிஜிஎம் அல்டாரு, அவர் நாங்கள் மேலேருந்து கேட்டோம், சார் பிஜிஎம் செகண்ட் ஹாஃப் பாருங்க, செகண்ட் ஹாஃப் மட்டும் பாருங்க, கீழேருந்து கை காமிச்சாரு. அவர் அங்கிருந்து செகண்ட் ஹாஃப் பாருங்க பாருங்க அனிரு, செகண்ட் ஹாஃப் வேற லெவல் பிஜிஎம் ப்ரோ. வேற லெவலில் இருக்குது படம், கண்டிப்பாக எதிர்பார்த்ததோட வேற லெவலில் இருக்குது. தைரியமாக வந்து காசு குத்து ஒர்த்தாக இருக்குது, பார்க்கலாம். இன்டர்வல் சீன் ஆகட்டும், இன்ட்ரோ சீன் ஆகட்டும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜய் சேதுபதி தான் மாஸ், வேறு லெவல் மாஸ், பயங்கரமாக காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நயன்தாரா அந்த அளவுக்குலாம் இல்லை, சுமாராக இருக்குது. பார்த்தோன்னே படம் வந்து எனக்கு ஒரு பக்கம் அழுகு வந்தது, ஒரு பக்கம் ஃபீலிங்கு எல்லாமே இருந்துச்சு. மெசேஜ் என்ன, போதையால் எல்லாம் இதாக எனக்கு போதை, உண்மையாகவே போதையால் பாதி பேர் நாசமாக போகிறாங்க, அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றதுக்கெல்லாம் போயிட்டு நிற்கிறதுக்கு கவர்மெண்ட் இந்த குடி போதை அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு நின்றுருந்தா நல்லதாக இருக்கும், ப்ரோஜனன்ட்டு ஒரு தெளிவான மெசேஜ். படம் வந்து 1.5 வருஷம் கழிச்சு வருது, 1 வருஷம் கழிச்சு வருது, படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் ஈக்குவலாக ஒரு வில்லன், ஒரு வில்லன் பார்க்காம ஒரு ஈக்குவலாக வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ஒரு பதிவும். என்னென்னா வர இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகிறாங்க, அவங்க வந்து நல்வழியில் போகணுன்ற ஒரே கான்செப்டு அவரோட படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு சீனை செதுக்கி வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். தளபதியோட சீனாக இருந்தாலும் அவர் வந்து அந்தளவு செதுக்கி வச்சுருக்காரு, அருமையாக வந்திருக்கு படம். அர்ஜுன் தாஸ் வழக்கம் போல் அப்படியே சாமையாக நடிச்சாரு. கில்லி வேலு திருப்பி வந்துட்டாருங்க. சாந்தனுவா, யூ வில் நாட் சி சாந்தனு ஆர் விஜய் ஆர் விஜய் சேதுபதி அர்ஜுன் தாஸ் அப்படி பார்க்க மாட்டீங்க, அந்த கேரக்டராகவே பார்ப்பீங்க. ஐயோ வேற லெவல் ப்ரோ, அவர் கிளிஸ்டர். அவர் சொல்லுவாங்க இந்த மாதிரி காப்பி கேட்டு அது இதுன்னு என்னமோ சொல்லுவார், ஆனால் உண்மையாகவே கிளிஸ்டர், கிளி கிளின்னு கிளிஸ்டர். ரெண்டு பேருமே மாசாக தான் இருக்காங்க, ஆனால் தளபதி தான் எப்பயுமே வெறும் மாசு. ஆனால் தளபதி இதுவரையும் பார்த்த தளபதியோட இந்த தளபதி வேற லெவலில் இருக்கிறார்.
நீங்க காசை கொடுத்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நீங்க காசு கொடுத்துட்டோன்னு வேஸ்ட்லாம் பண்ண தேவை, தைரியமா மூணு மணி நேரம் அழகாக உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். விஜயனா விஜய் சேதுபதி தவிர்த்து ஒருத்தர் இருக்கார் இந்த படத்தில், பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்களே பேசுவீங்க வெளியே வரும்போது. ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு யாருமே பைரசி யூஸ் பண்ணாதீங்க, படத்தை டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. 10 ரூபா டிக்கெட் இருந்தாலும் சரி, 150 ரூபா டிக்கெட் வந்து தியேட்டரில் உட்காந்து படத்தை பாருங்க. அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் போட்டிருக்கப்பல ஃபைட்டு வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக அந்த ட்ரெயின் ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபைட்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்கு. ஃபைட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு. இன்னொரு கிளி நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தது. உண்மையிலே விஜய் சேதுபதி சார் அவரோட ரோல் வர சொல்ல நல்லா அருமையாக இருக்குது. அவங்க ரசிகர்களுக்கு அவர் பிடிச்ச மாதிரி அவங்க லொகேஷ் கனக அவருக்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரும் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறதுனால அந்த விஜய் சேதுபதி சார் அவர் அவங்க ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. தளபதி தான் மாஸ்டரு.